இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா, இவராக சென்று கேட்டாரா, அது மன்னிப்பு தானா? தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் பொது உடைமை இயக்கத்தின் போர் சிங்கம். அவர் மறைவு என்பது ஒரு கட்சிக்கான இழப்பு அல்ல, தேசத்துக்கான இழப்பு. ஒரு கட்சிக்காக மட்டும் போராடுகிறவன் அரசியல்வாதி என்று அறியப்படுகிறான். ஒரு தேசத்துக்காக போராடுகிறவன் தேசியவாதி என்று அறியப்படுகிறார். கட்சி என்ற அடிப்படையில் தேசத்துக்காக போராடிய ஒரு வலிமையான போராளி சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருடைய இடத்தை நிரப்புவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அந்த இடத்தை 100 அறிவுஜீவிகள் கூடி நிரப்ப வேண்டும் என்பது என்னை போன்றவர்களின் எண்ணம். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பது அவர் மீது எனக்கு கூடுதல் பாசத்தை கொடுத்திருக்கிறது. மாணவ பருவத்திலே இருந்து தன் மறைவு காலம் வரைக்கும் தன் வாழ்வை இயக்கத்துக்கும் நாட்டுக்கும் அர்ப்பணித்து சென்ற ஒரு மாபெரும் தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்கள். அவருக்கு என் ஆழ்ந்த அஞ்சலி. அவருக்கு என் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிற நேரத்தில் பொது உடைமை தோழர்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கல். அவரை நேசித்தவர்கள், வாசித்தவர்கள், சுவாசித்தவர்கள், அவர் மீது பேரன்பு கொண்ட இயக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் தன் வீட்டில் ஓர் இழப்பு, இது தன் வீட்டில் நடந்த ஓர் இறப்பு என்று கண்கலங்குவதை நான் கண்டேன். அவர்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கல். வாழ்க சீதாராம் யெச்சூரியின் புகழ். யெச்சூரி என்பது ஜாதி பெயர் அல்லவோ? ஜாதி பெயரை அவர் வைத்துக் கொள்ளலாமா என்று அறியாதவர்கள் சில பேர் கேட்கிறார்கள். யெச்சூரி என்பது ஜாதி பெயர் அல்ல, ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட அவரது பூர்வ கிராமத்தின் பெயர் யெச்சூரி. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டாலும் தன் பெயரில் தன் மண் நினைவில் இருக்க வேண்டும் என்று யெச்சூரி என்பதை சேர்த்து அவர் இயங்கினார். அந்த ஒளிக்காட்சியை நானும் பார்த்தேன், தொலைக்காட்சியிலும் பார்த்தேன், சமூக ஊடகங்களிலும் பார்த்தேன். அது ஒரு குறை கேட்பு நிகழ்ச்சி. குறை கேட்பு நிகழ்ச்சிகளில் குறைகளை சொல்லத்தான் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறைகளை சொல்வது என்பது ஒன்றும் தப்பில்லையே. குறைகளை சொல்வது என்பது ஒரு குடிமக்களின் உரிமைதானே. கேட்டுக்கொள்வது ஆளும் தரப்பினுடைய கடமைதானே. உரிமை கேட்டவனுக்கு இருக்கிறது, கடமை ஆளுகிறவர்களுக்கு இருக்கிறது. அந்த கேள்விகளில் எனக்கு ஒன்றும் தவறாக தோன்றவில்லை. இயல்பாக அந்த நண்பரை நான் அறிவேன். என்னோடு பல ஆண்டுகள் பயணிக்கிறவர். அவர் இயல்பாகவே கொஞ்சம் நகைச்சுவையாளர். அந்த நகைச்சுவையை தன்னுடைய கேள்வியிலும் கேட்டிருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது. அது வெளியே இருந்து வந்த எள்ளல் அல்ல, உண்மையின் துள்ளல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவில் அவர் கேட்டதில் எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. ஒரே ஒரு செய்தி, மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டாரா, இவராக சென்று கேட்டாரா, அது மன்னிப்பு தானா என்ற விவரங்கள் முழுமையாக தெரியாமல் இது குறித்து அடிக்கோடிட்ட கருத்து சொல்வது ஆகாது. இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். திரைத்துறையில் மட்டுமல்ல,
நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள். பெண்கள் சுரண்டப்படுகிறார்கள். பெண்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவற்றிலிருந்து முற்றும் விடுபட வேண்டுமென்றால் பெண்மையில் இருக்கிற பெண்மை என்ற ஒரு கருத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும். ஆணுக்கு ஆண்மை என்று இருப்பதும் பெண்ணுக்கு பெண்மை என்று பிரிக்கப்படுவதும் நாட்டில் பேதங்களை ஏற்படுத்துகிற மதிப்பீடுகள் என்று கருதுகிறேன். ஆணும் சரிசமம்தான், பெண்ணும் சரிசமம்தான். இதில் யாரும் யாரையும் சீண்டுவது என்பது ஒரு பாலினம் பலவீனமானது என்று காட்டுவதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. பெண்ணினம் பலவீனமான பாலினம் அல்ல. பள்ளி கல்வித்துறைக்கு, இந்திய பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு வார்த்தை, பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்புக்கான பயிற்சியை கல்வி திட்டத்தில் சேருங்கள். பெண்களுக்கு விளையாட்டு பயிற்சி மட்டும் போதாது, எழுத்து பயிற்சி மட்டும் போதாது. பெண் குழந்தைகளுக்கு தங்களை தாங்களே காத்து கொள்கிற உடல் வலிமையை ஊட்டம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு பயிற்சி தர வேண்டும். இது ஒரு புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக இந்த ஹேமா கமிட்டியை நான் பார்க்கிறேன்.